பிதாவே உமக்கு நன்றி, இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் இந்த டிசிபி நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டான். இந்த அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் போகிறதோ, எங்கெல்லாம் பார்க்கிறோம், எங்கெல்லாம் அப்படி வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா, அப்படி வல்லமை இறங்கட்டும் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆமாப்பா, அதிகாலை என்னை தேடுகிறது கண்டடைகிறான். இந்த காலை பொழுது இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசப்பா. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இந்த டிசிபிஎன் நிகழ்ச்சியை வாஞ்சியோடு தாகத்தோடு பார்க்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க போகிறார். அதனால் அருமையான சகோதர சகோதரிகளே, போன வாரத்தில் கூட நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23 18 வசனத்தை நாம் தியானித்தோம். ஒரு 5 குறிப்புகளை போன வாரத்திலே நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த வாரத்தில் கூட இந்த நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஒரு நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு இந்த டிவி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. போன வாரத்தில் நாம் பார்த்தோம், யுத்தங்களுக்கு ஒரு முடிவு, 2 அநீதிக்கு ஒரு முடிவு, 3 சிறையிருப்புக்கு ஒரு முடிவு, 4 வேதனைக்கு ஒரு முடிவு, 5 துக்கத்திற்கு ஒரு முடிவு. இந்த 5 காரியங்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் கூட 6 குறிப்பாக பயத்திற்கு ஒரு முடிவாம். அதனால் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை நேரத்தில் கூட இந்த நிகழ்ச்சியை ஒரு பயத்தோட பதற்றத்தோட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் இந்த நாட்களில் அநேக பயங்கள் மனிதனை வாட்டி வதைக்கிறது. பிள்ளைகளை குறித்து பயம், தேர்வை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், பொருளாதார பிரச்சனைகளை குறித்து பயம், விவசாயத்தில் நஷ்டங்களை குறித்து, இப்படி பலவிதமான பயத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும். நிச்சயமாக உங்கள் பயத்துக்கு ஒரு முடிவை இயேசு முடிவு கட்டுவார். இந்த காலை நேரத்தில் கூட பாருங்கள், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 தான் நம்ம வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த காலை நேரத்தில் கூட உங்கள் வாழ்க்கையிலே எதிர்காலத்தை படித்து விட்டு வேலை என்ற ஒரு பயம், பலவிதமான பயங்கள் மனிதனை சூழ்ந்திருக்கிறது. இந்த உலகத்தில் பயப்படாத மனிதன் யாருமே இல்லை. யோபு பக்தன் சொல்லுகிறார், நாம் பயப்பட காரியம் நமக்கு நேரிடுமா. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் கூட பயத்த சுபாவத்தோடு ஒருவேளை படிக்கிற பிள்ளைகள், தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகள் கூட பயத்தோடு இருக்கலாம். நீங்கள் பயப்படாதீர்கள். இயேசு சொல்கிறார், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் பயத்திற்கு ஒரு முடிவு உண்டு. பாருங்கள், இந்த இடத்துல சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சங்கீதம் 34
நான்காவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, 34 நான்காவது வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். ஒருவேளை நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஒரு விதமான பதட்டத்தோட பயத்தோட அருமையான சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் தைரியமாக இருக்கணும், நீங்கள் கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை நேசிக்கும் போது உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா பயங்களும் விலகி ஓடும். அவர் சொல்லிட்டார், சொல்றார், நான் கர்த்தரை தேடின, அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட சொன்ன, அவர் கேட்டார். எல்லா பயம் உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ பயங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். தேவ சமூகத்தில் போய் நில்லுங்க, ஆண்டவரே இவ்வளோ பெரிய பயம் என்னை தாக்கி கொண்டிருக்கிறது, இந்த பயத்திலிருந்து என்னை விடுதலை ஆகும். இங்கே பார், அவர் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும். அவர் சொல்கிறார், என்னுடைய பயம் எல்லா ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான பயங்கள் அந்த சங்கீதக்காரனத்தில் இருந்திருக்கு. அதான் சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்கலாக்கிவிட்டார். அதனால் எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பாருங்கள், அதே ஏழாவது வசனம் பாருங்கள், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலைமணி விடுவிக்கிறார். அப்போது கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடக்கும்போது எல்லா விதமான பயத்தை அவர் தூக்கி எறிவார். உன்னை பயணம் பூர்த்தி கொண்ட உலகத்தின் சக்திகளை தேவன் முறியடிப்பார். உன் சிந்தனைகளை எண்ணங்களை இந்த பயம் நமக்கு தோல்வியை கொண்டு வருகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்கலாக்குவார். அதனால் பாருங்க, அதே 2 தீமோத்தேயு 1 ஏழாவது வசனம் சொல்ற, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்துறார். நம்மை பயமுறுத்துகிற ஆவிகள் இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், தைரியத்தின் ஆவி கொடுப்பார், பலனுள்ள ஆவியை கொடுப்பார். தேர்வை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, வியாதி குறித்தோ, எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒருவேளை கடன் பிரச்சனை என்ற பயம், பலவிதமான பயங்கள் மனிதனுக்கு உள்ள அது கிரியை செய்கிறது, அது வெளியே யாருக்கு தெரியாது. ஆனால் மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த பயம் அவனை அழித்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் எதுக்குமே, அவர் சொல்லிட்டார், அவருக்கு பயந்து நடக்கும்போது எல்லா பயத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குவார் சொல்கிறார். தைரியத்தின் ஆவி கொடுத்துருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. பாருங்கள், அதே நீதிமொழிகள் 1 ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 1:33 வசனம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அப்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எவ்வளோ பயம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்றால் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தையை கேட்கும்போது, வாசிக்கும்போது, இந்த நேரத்தில் அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எத்தனை பயங்கள் உன்னை சூழ்ந்தாலும் நீ பயப்பட வேண்டியதில்லை. அதனால் அருமையான சகோதர சகோதரிகளே, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். எவ்வளோ பயம் வரட்டும், எவ்வளோ போராட்டம் வரட்டும், எனக்கு தைரியம் உள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை எதையும் நான் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அவர் தைரியம் உள்ள தேவன், சாத்தானுக்கு சவால் விட்ட தேவன். இந்த உங்களுக்கும் அவர் தைரியத்தின் ஆவியை கொடுக்கிறார். இந்த காலை நேரத்தில் பயத்திற்கு ஒரு முடிவு உண்டு, அதனால் நீங்கள் பயப்படவே கூடாது. ஏசாயா 41:10 பாருங்கள், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சடைவார்கள். உன்னோடு போராடிய தேடியோ காணாதிருப்பார்.
அதனால் எதை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்க. அப்படி வசனத்தில் வல்லமை இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, அது நம்மை நடத்தும். எவ்வளோ பெரிய பயம் உண்டாக்குற பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும் இந்த இயேசு உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். அது ஏசையா 43 இங்கே ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 43 ஒன்று பாருங்க. இப்போதும் யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பத்தியா, பயப்படாத, உன்னை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறார், உன் பேரை அவர் அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தின் கண்டு, போராட்டங்களை கண்டு, தோல்வியை கண்டு, தேர்வை கண்டு, வியாதி கண்டு, கஷ்டங்களை கண்டு, போராட்டங்களை கண்டு நீ பயப்பட வேண்டியது இல்லை. அவர் சொல்றார், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர் கர்த்தர், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே. எல்லா பிரச்சனையும் உன்னை மீட்டு கொண்டு வா. எவ்வளோ பெரிய பயத்தில் நீ சிக்கி கொண்டிருந்தாலும், எல்லா பயத்திலிருந்தும் இந்த இயேசு உன்னை மீட்டெடுப்பார். நீங்கள் அநேக மக்கள் பயத்தினால்தான் தன் வாழ்க்கையை அழித்து கொள்கிறார்கள், பயத்தினால்தான் பாவங்களை செய்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, பயமானது வேதனை கொண்டு வருமா? ஒருவேளை இந்த காலை நேரத்தில் பயந்த சுபாவத்தோட உன் உள்ளத்துக்குள்ள இருக்க அந்த பயத்தை நீக்கி தேவன் தைரியத்தை கொடுப்பார். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருக்கணும். நீ கர்த்தருடைய பிள்ளை. இந்த உலகத்தின் பாடுகளை கண்டு, இந்த உலகத்திலே கண்டு நீ ஏமாந்து போயிடாத. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். எதுவுமே இல்லைனாலும் இயேசு உனக்குள் இருக்கிறார். அவர் சொல்லிட்டார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் பயத்தினால் தான் பல தவறுகளை செய்கிறார்கள், தன் வாழ்க்கையை அழித்து கொள்கிறார்கள். நீ அப்படி செய்யவே கூடாது. கர்த்தர் சொல்கிறார், யாக்கோப்பே, இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கருவிலே உன்னை உண்டாக்கினவர் உன்னோடு இருக்கிறார். நீங்கள் பயப்படவே கூடாது. சொல்கிறார் 43:2 பாருங்க, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவை மேல் புரளுவதில்லை, நீ அக்கினி நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. நீ தண்ணீர்களை கடந்தாலும், ஆறுகளை கடந்தாலும், அக்கினியில் நடந்தாலும், எத்தனை அக்கினி சோதனைகளும் ஆறுகளை கடந்தாலும் நீ பயப்பட வேண்டியதில்லை. அவர் உன்னோடு வருகிற தேவன். என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இந்த டிவி நிகழ்ச்சி எங்கெல்லாம் பார்க்கிறீர்களோ, உனக்குள் இருக்கிற பயத்தை எடுத்து போடு. தேவன் சொல்லிவிட்டார், தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நீ நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருக்க வேண்டும். சிங்கம் காட்டுக்கு ராஜா, நீ ராஜாத்தி ராஜா விட்டு பிள்ளை. இந்த உலகத்தின் பயம் உன்னை அழிக்க முடியாது, உன்னை சீரழிக்க முடியாது. இயேசு தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏன் நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? பயந்து உன் வாழ்க்கையை அழிக்க கூடாது. நீ வாழ பிறந்தவன், நீ சுமாகமாய் இருக்க பிறந்தவன். தேவன் உன்னை படைக்கும் போது அழகாக அற்புதமாய் உன்னை படைத்திருக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் பயந்து பயந்து தன் வாழ்க்கை தன் குடும்பத்தையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது உன் மேல் பொருள், நீ அக்கினியில் முடக்கும் போது வேகாதிருப்பாய். அதனால் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் தைரியமான ஆவியை கொடுத்திருக்கிறார். அது எபிரேயர் 13 இந்த வசனத்தை பாருங்க. இது அற்புதமான ஒரு வசனம். எபிரேயர் 13:6 என்ன சொல்லுது பாருங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன்,
மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பார்த்தீங்களா, அதனாலே தைரியம் கொண்டு மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் எனக்கு சகாய, நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். அந்த ஏசையா தீர்க்கதரிசி மூலமாய் சகாயம் பண்ணுவாராம். இந்த இடத்துல அந்த வசனம் சொல்லுது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய நான் பயப்படேன். மனுஷன் என்ன செய்வான், இந்த மனுஷனுக்காக நீ பயந்து பயந்து வாழ வேண்டாம், உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். வாலிபு தம்பி தங்கச்சியே நீ பயப்படாதே, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உன்னை துன்புறுத்துகிற வியாதி கண்டு நீ பயப்பட வேண்டியதில்லை, தேவன் உன்னோடு இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நீங்கள் தைரியமாயிருங்க. கர்த்தர் உங்களுக்கு சகாயராயிருக்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார். இந்த உலகத்திற்கிற மனித வார்த்தையினால் நீ பயந்து கொண்டிருக்கலாம், இந்த உலகத்தின் போராட்டங்களை கண்டு நீ பயந்து கொண்டிருக்கலாம். தேவன் உனக்கு தைரியத்தின் ஆவி கொடுத்திருக்கிறார், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீ தைரியமாய் வாழலாம், நீ சுகமாய் வாழலாம். தேவன் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். நீ தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷனை என்ன செய்வான். இந்த மனுஷ வார்த்தை கண்டு பயந்து கொண்டிருக்கிறாயா, மனித வார்த்தையினால் கலங்கி கொண்டிருக்கிறாயா? இல்லை, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதனால் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய பயத்தை தேவன் நீக்கிவிட்டார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார். புதிய வகுப்பு சேரணும், கடன் பிரச்சனை கட்டணும், எவ்வளோ பெரிய பயம் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களுக்கு எல்லாம் அவர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறவர், உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் பயத்திற்கு ஒரு முடிவு உண்டு. அப்போது ஆறாவது பார்த்தோம், பயத்திற்கு ஒரு முடிவு உண்டு. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பார்க்கிற அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற உங்கள் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். உங்கள் பயமெல்லாம் உங்களை விட்டு தூரமாய் ஓடுகிறது. ஒரு தைரியத்தின் ஆவி இந்த உலகத்தை எதையும் சந்திப்பதற்கு நீ ஆயத்தமாகிவிட்டாய். போராட்டங்களை யுத்தங்களை கண்டு நீ கலங்க போவதில்லை. உனக்கு ஒரு இருக்கிறார், உன்னை விசாரிக்கிறவர் இருக்கிறார். அவர் உன்னை தைரியத்தை கொடுத்து இந்த உலகத்திலே உன்னை வாழ வைப்பார். அவர் உனக்கு சகாய, மனுஷன் எனக்கு என்ன செய்வான். மனுஷனுடைய உதவி அற்று போயிருக்கலாம், உலக மனிதனுடைய உதவி அற்று போயிருக்கலாம், வானத்தை பூமியை படைத்த ஆண்டவர் உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். தைரியமா இரு. அப்போ பயத்திற்கு ஒரு முடிவு, தொடர்ந்து பாருங்க. ஏழாவதாக தடைகளுக்கு ஒரு முடிவா. அந்த நாட்களில் பலவிதமான தடைகள், எந்த ஒரு காரியம் செய்தாலும் எல்லாவற்றுக்கும் தடை வருகிறது. ஒரு ஊழியத்தின் பாதையிலே சரி, ஒரு வேலைக்கு போகிற காரியங்கள், விவசாயம், எல்லாவற்றிலும் இன்றைக்கு தடைகள் அதிகமாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னால் போகணும். அதனால் உங்களுக்கு முன்னால் ஒருத்தர் இருக்கிறார், அவரை நீங்கள் நினைக்க வேண்டும். எப்பொழுதும் கர்த்தரை அந்த பாருங்க, கானாவூர் கல்யாணத்தில் ஆண்டவருக்கு முதலில் கொடுத்ததுனால அந்த குடும்பத்தில் வந்த கஷ்டங்களை அவர் மாற்றினார். அப்போது உங்கள் வாழ்க்கையில் கூட பல தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிற இயேசுவை நீங்கள் முன்பாக போகணும். அவர் முன்ன போனோம், நீங்கள் பின்னால் போகணும். நீங்கள் முன்ன போனால் தடைகள் விலகாது. பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் வசனத்தை தந்திருக்கிறார். மீகா 2 13 வசனம் என்ன சொல்லுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போற அவள் ராஜா அவளுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவள் முன்னணியில் நடந்து போவார். அப்போ கர்த்தர்
நமக்கு முன்னால் போகணும். உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கர்த்தருக்கு முதலிட போடுங்க. கர்த்தர் முன்பாக செல்லணும், நீங்கள் பின்னால் போகணும். அப்படி போனால் உங்கள் வாழ்க்கையிலே தொழிலில் தடை, குடும்ப வாழ்க்கையிலே திருமண தடைகள், எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். அப்படி பரிசுத்த ஆவி வரும்போது எல்லா தடைகள் உடைக்கப்படும். உங்களுக்கு முன்னேறி செல்வதற்கு பல தடைகள், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, பலவிதமான தடைகள் இருக்கிறது. ஆனால் எல்லா தடைகளையும் அவர் நீக்குவார். பாருங்க, எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாவது, இதுதான் நம்முடைய கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அவருடைய இந்த வசனம் முக்கியமான ஒரு வசனமா. எரேமியா 33:3 பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை எட்டாத அளவுக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அவர் உனக்கு அற்புதங்களை செய்வார். அப்போ அவரை நோக்கி கூப்பிடணும். அப்போ முன்ன அவர் போகணும். தடைகளை உடைக்கிறவர் முன்னால் போனால் எல்லா தடைகளை உடைப்பார். ஆனால் நம்ம கர்த்தரை முன்ன வைக்கணும். மனிதர்களை, உலகத்தை நம்ம முன்ன வைத்தால் தடைகளே மாறாது. அதனால் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நமக்கு முன்னால் போகணும். அவர் நம்ம குடும்பத்துக்கு முன்னால் போகணும், நம்முடைய வியாபாரத்துக்கு முன்னால் அவர் இருக்கணும். அப்போது தடைக்காய் காணப்படுகிற எல்லா தடைகளை அவர் என்ன செய்வார்? உடைத்து போடுவார். பாருங்க, இந்த ஏசாயா 52:12, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போவது போல ஓடி போகிறதும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு பிறகாக உன்னை காக்கிறவராக இருப்பத்தியா. உங்களுக்கு முன்னால் அவர் போகிறார், பின்னால் உங்களை பாதுகாக்கிறார். இப்போது முன்னையும் ஆண்டிருக்கணும், பின்னாலேயும் அவர் பாதுகாப்பார். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தரை நாம் கனப்படுத்தணும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவரை உயர்த்தணும், அவரை நம்ம கனப்படுத்தணும், அவருக்கு அவரை முன்ன வைக்கணும். கணவனோ மனைவியோ பெற்றோர்களோ இவர்களை முன்ன வைக்கக்கூடாது. ஏன்னா வானத்தை பூமியும் படைத்த ஆண்டவர் முன்பாக போனால் இந்த வசனம் தான் சொல்லுது. பாருங்க, இந்த வசனத்தில் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்க, அப்புறம் முன்னும் போவார், பின்னாலே காப்பா. அப்போது பலவிதமான தடைகள் மத்தியில் தான் இந்த நிகழ்ச்சி பார்க்குது. இந்த வசனம் சொல்லுது, ஏசாயா 52:12, இது முக்கியமான வசனம். பாருங்கள், இங்கே கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். அப்போது எந்த ஒரு காரியத்திலும் ஒரு எங்கே வெளியே போகும் கூட ஒரு ஜெப பண்ணிட்டு போ, கர்த்தரை வேதத்தை வாசிச்சுட்டு ஜெபிச்சுட்டு நல்ல எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை நீங்கள் முதல்ல வைக்கணும். ஆண்டவரை, இயேசுவை நீங்கள் கனப்படுத்தணும். ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அது ஜெபத்தோடு செய்வேன். கர்த்தரை நீங்கள் காணாவூர் கல்யாணத்தில் முதலாவது அற்புதத்தை ஏ செய்தார், அந்த குடும்பம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தா, உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்துங்க. படிப்பு, பட்டம், இதெல்லாம் பிறகுதான். ஆனால் கர்த்தர் தான் நமக்கு முன்னால் போகணும். அப்போது தடைகளை உடைக்கிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போகணும். ஒவ்வொரு காரியத்தினுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக இப்பொழுதே ஜெபம் பண்ணுங்கள். அப்போது ஜெபம் அவருடைய வாழ்க்கையை முன்ன போவார். ஒவ்வொரு காரியங்களுக்கு முன்பாக ஜெபம் பண்ணணும். அப்படி வாசனங்களை வாசித்து ஜெபிக்கும்போது நமக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாறி ஒரு நம்ம முன்னேறி செல்வதற்கு ஒரு வாசலை ஆண்டவர் திறப்பார். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், அவர் பின்ன காக்கிற. அப்போது 6வது பாட்டம் பயத்திற்கு ஒரு முடிவு, 7வது தடைகளுக்கு ஒரு முடிவு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அநேக தடைகள், இந்த தடை மாறும். இன்னையோட தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாய் போகிறார். ஏன் நீங்கள் பயப்படணும்? அதனால் தடையை குறித்து கவலைப்படாது.
தடைகளை நீக்கிறவர் அவர். வாழ்க்கையில் எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் அவர் தடைகளை உடைத்து மான்கால்களைப் போல உங்களை ஓட செய்வார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை நேரத்தில் உங்கள் தடைகளுக்கு ஒரு முடிவு நிச்சயமாக உண்டு. தொடர்ந்து பாருங்க, எட்டாவது, தாமதத்திற்கு ஒரு முடிவு. இந்த நாட்களில் எதை செய்தாலும் தாமதம் தாமதம் தாமதம், ஆனால் உங்கள் தாமதத்தை கூட நம்முடைய ஆண்டவர் பார்த்துவார். சங்கீதம் 40:17 நம்ம வாசிக்கும்போது, சங்கீதம் 40:17, கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பதினேழாவது வசனம், நான் சிறுமையும் எளிமையானவன், கர்த்தரே கர்த்தரே என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீ என் துணையும் என்னை விடுவிக்கிறமாயிருக்கிறீர், என் தேவனே தாமதியாயதையும். இந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கிறாரு 40:17, நான் சிறுமையும் எளிமையானவன், கர்த்தரே என் மேல் நினைவாயிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன். இந்த காலை நேரத்தில் அவர் உங்களுடைய தாமதம், வேலையில் தாமதம், தொழிலில் தாமதம், அந்த நிலைமையில் இருக்கிறதா, அந்த தாமதத்தை இயேசு மாற்றுவார். அப்போ அவர் சொல்றாரு, தேவரீ என் துணையும் என்னை விடுவிக்கிறோமா இருக்கிறார், என் தேவனே தாமதிக்காதப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று தேவனிடத்திலே மன்றாடுகிறார். நீங்கள் கூட தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறவங்களா மாறும். உங்கள் வாழ்க்கையிலே தாமதத்தை கர்த்தர் மாற்றுவார். அதே சங்கீதம் 102:13 பாருங்கள், 102:13 கர்த்தராகிய நீரோ என்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். 13, தேவரி எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரம் வந்துவிட்டது. அப்போ ஏற்ற காலங்கள் வந்துவிட்டது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தாமதத்தையும் அவர் மாற்றுவார். நீதிமொழிகள் 13:12 சொல்லுது, 13:12 பாருங்க, 13:12, நெடுங்காலமாய் காத்திருந்தால் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவவிருட்சம். அப்போது நீண்ட நாட்களாக காத்திருக்கிறீங்க, நீண்ட நாளாக ஜெபிக்கிறீங்க, இது உங்களை அதிகமான களிப்பை உண்டாக்கும். அதனால் வாழ்க்கையில் ஏற்படுகிற தாமதத்தை குறித்து கவலைப்படாதீங்க, தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க, ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியங்கள் நடக்கும். அதே எசேக்கியேல் 12:28 வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 12:28 ஆகையால் என் வார்த்தைகளிலே ஒன்றாக இனி தாமதிப்பதில் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். அப்போ அவர் நிறைவேறும், உடைய வார்த்தைகள் ஒன்றும் அழியாது, ஏற்ற நேரத்தில் உங்களுடைய தாமதத்தை அவர் மாற்றப்போகிறார். அதனால் இந்த நாளில் 3 விதமான காரியங்கள் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, பயத்திற்கு ஒரு முடிவு, தடைகளுக்கு ஒரு முடிவு, தாமதத்துக்கு ஒரு முடிவு. இந்த காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக ஒரு முடிவை கொடுப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நிகழ்ச்சியை எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் பயத்தை நீக்கி போடும். தாமதத்திற்கு ஒரு முடிவு, தடைகளுக்கு ஒரு முடிவை கொடுங்க இயேசப்பா. இந்த நாள் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் பார்க்கிறார் அங்கெல்லாவுடைய வல்லமை வெளிப்படட்டும். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போக. நம்பிக்கையோட உன்னுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பாங்க, அவளை ஆசீர்வதிங்க, அவளுக்கு அற்புதங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போக. இன்னொரு 4 இருக்குது, அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இந்த வசனத்தை தியானிப்போம். இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை உங்களை நிரப்பப் போகிறார், உங்களுக்கு ஒரு முடிவை தரப்போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.